வெல்கம் டு கலக்கல் கார்டன். இன்னைக்கு கலக்கல் கார்டன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புண்ணாக்கு கரைசல் எப்படி தயாரிக்கிறது, அதை செடிகளுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பாருங்க, இது கடலை புண்ணாக்கு. இது எங்க கிடைக்கும்னா, உரம் விற்கிற கடையிலையும் அதுக்கப்புறம் மாட்டு தீவனம்லாம் விற்கிது பாருங்க, அந்த கடையிலையும் கிடைக்கும். இது இப்போ நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். இதில் 4 பங்கு எடுக்கிறோன்னா அதில் 1 பங்கு வந்து வேப்ப முன்னாக்கு எடுத்துக்கணும். இது 100 கிராம் எடுத்திருக்கேன். இதுவும் அதே மாதிரி கடைகளில் கிடைக்கும். ஒரு செடிக்கு கடலை புண்ணாக்கு 20 கிராம் போடணும், வேப்ப முன்னாக்கு 5 கிராம் போடணும். 1/2 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ஊற்றணும். நீங்கள் 1/2 லிட்டர் தண்ணி அது பத்தலைன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம், நீங்கள் கடலை புண்ணாக்கு மட்டும் கூட கொடுக்கலாம், இது கூட வந்து வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து கொடுக்கும்போது பூச்சி தொல்லை இருக்காது. கடலை புண்ணாக்கு கொடுக்கும்போது நிறைய பூச்சிகள் வந்து எறும்பு, ஈ, கொசு அந்த மாதிரி புழுக்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து தரும்போது அந்த பிரச்சனை இருக்காது. என்கிட்ட வேப்பம் புண்ணாக்கு இல்லை, வெறும் கடலை புண்ணாக்கு தான் இருக்குது, கிடைக்கல வேப்பம் புண்ணாக்குனா கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து இதை 1 வாரம் நல்லா ஊற வச்சு புளிக்க வச்சு தண்ணியில் கரைச்சி கொடுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 நாளில் 2 நாள்லேயே ஊற வச்சு கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து அப்போ வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கறது கட்டாயம், ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதில் 20 லிட்டர் பக்கெட்டு, இதில் 1/4 பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 400 கிராம் அந்த கடலை பின்னாக்கும் அதுக்கப்புறம் 100 கிராம் வேப்பம் பின்னாக்கும் அதில் கலக்க போகிறோம், அதில் கொட்டி ஊற வைக்க போகிறோம். அதை கொட்டிட்டு இப்படி நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடணும். இதில் வந்து ஈ கொசு எதுவும் போகாத அளவுக்கு நாளைக்கு வந்து காலையில் நம்ம எடுத்து இதை கரைச்சிட்டு இது முழுக்கவும் தண்ணி நிரப்பிடணும், அதாவது 20 லிட்டர் அளவுக்கு. ஏன்னா நம்ம 20 லிட்டர் தண்ணிக்கு தான் 400 கிராமும் 100 கிராம் வேப்பம் புண்ணாக்கும் எடுத்திருக்கோம். அதனால் 20 லிட்டர் இப்போ ஏன் கொஞ்சமாக ஊற்றி ஊற வச்சுருக்கேன்னா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாளைக்கு நம்ம கரைச்சிட்ட பிறகு இது முழுக்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து அரிசி கழுவின தண்ணி, காய்கறி கழுவின தண்ணி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் புளித்த மோர் இல்லை வெல்லம் அந்த மாதிரி கூட சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நம்ம எப்போதும் கொடுத்துட்டே இருக்கும்போது அது இதில் தனியாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நான் இப்போ இதை மட்டும்தான் போட்டிருக்கேன். சரி, இது மூடி வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது நேற்று ஊற வச்சது நல்லா ஊறி இருக்கு. இந்த மாதிரி குச்சியை வச்சு நல்லா கலக்கிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டு இது ஃபுல்லாக தண்ணி நிரப்பிக்கணும். பாருங்கள், இதில் கட்டி எதுவும் இல்லை, நல்லா கரைஞ்சிடுச்சு. இது முழுக்க தண்ணி நிரப்பிக்கோங்க. இந்த மாதிரி இது நல்லா கரைஞ்ச பிறகு பக்கெட் நிறைய தண்ணி நிரப்பிட்டு பாதி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எடுத்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி நல்லா ஒவ்வொரு தடையும் கலந்துட்டு செடிக்கு ஊற்றணும். இந்த பின்னாக்கு கரைசல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செடிக்கு தண்ணி விடணும். இந்த மண்ணை வந்து ஈரப்படுத்திட்டு அப்புறமா பின்னாக்கு கரைசல் கொடுக்கணும். அப்போ அது ஏன்னா அப்போ தான் இது நல்லா உள்ளே இறங்கும், இல்லைனா மேலேயே அப்படியே நின்றுட்டு அடை மாதிரி காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டால் உள்ளே இறங்காது. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து மண்ணை வந்து கொத்தி கலரி விடணும். இப்போ இதுக்காக வந்து நம்ம முன்னாடியே இதை ஈரப்படுத்திக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி செடிகள் வந்து நல்லா பூ வந்த பிறகு இந்த பின்னாக்கு கரைசல் கொடுக்கறது நல்லது. இந்த பின்னாக்கு கரைசலில் வந்து தேவையான தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து எல்லாமே இருக்கிறதுனால இது செடிகளுக்கு ரொம்ப நல்லது. மாதம் 1 நாளைக்கு கொடுங்க. ஈரப்படுத்திட்ட பிறகு இந்த மாதிரி மக்கில் எடுத்துக்கோங்க, நல்லா கலந்துட்டு 1 செடிக்கு 1/2 மக் அப்படி கொடுங்க. நல்லா வளர்ந்த செடியாக இருந்ததுன்னா, அதாவது இப்போது எலுமிச்சை, முருங்கை அந்த மாதிரி இருந்ததுன்னா 1 மக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம கத்திரி செடிக்கு கொடுக்கலாம், 1 செடிக்கு 1/2 மக்கு. இப்போ அவரை செடிக்கு இப்போ கருவேப்பிலை மரத்துக்கு 1 மக்கு ஊற்றிடலாம். இப்போ அகத்திக்கீரைக்கு 1/2 மக்கு கொடுக்குறேன், ஏன்னா இது இப்போ தான் வச்சது. கொய்யா மரத்துக்கு 1 மக்கு கொடுக்கலாம். எலுமிச்சைக்கு 1 மக்கு கொடுக்கலாம். இந்த பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம். இப்போ முருங்கை மரம் நல்லா வளர்ந்துருக்கு, நிறையா பூ பிஞ்செல்லாம் வச்சுருக்கு பாருங்கள், இதுக்கு 1 மக்கு கொடுக்கலாம். இந்த கடலை பின்னாக்கில் முக்கியமான 3 சத்துக்களும் இருக்கிறதுனால இதையே நம்ம வார வாரம் கொடுக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் சரியில்லைங்க. ஏன்னா அந்த முக்கியமான சத்தை வந்து செடிங்களுக்கு தேவையான
அளவுக்கு மாத்தி கொடுக்கிற வேலையை இந்த நுண்ணுயிர்கள் தான் செய்து அந்த நுண்ணுயிர்கள் இருக்கிற இந்த மீன் அமிலம் பஞ்சகவ்யா அந்த மாதிரி கரைசலையும் நம்ம வந்து மாத்தி மாத்தி கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் செடிகளுக்கு வந்து நோய் தாக்குதல் இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அதனால ஒரே இத எப்பவுமே நம்ம திரும்ப திரும்ப கொடுக்க கூடாது ஓகே थैंक यू फ्रेंड्स थैंक यू फॉर வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுனா கமெண்ட்ஸ்ல போடுங்க थैंक यू